ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வந்து இந்த பழைய பேப்பர் சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரம் செட் ஓரியன்டான வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹவு டு வீடியோஸ் இருந்தால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ், இந்த என்னென்ன மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணுற வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாச்சு மேக் பண்ணி, ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, இப்போ தான் நமக்கு கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு டைம் டைம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடமும் செட் ஆயிருந்தது. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்கலாம். பறை பற்றின ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பறை பேப்பர் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசும் சரி பழசும் சரி மூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வரும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வரும், அவ்வளோ அதுக்குள்ளே சீக்கிரம் டேமேஜ் ஆயிடும் அப்படிங்கிற டேமேஜ் ஆயிருக்கு, எனக்கும் ஆயிருக்கு, அப்படி நிறைய பேருக்கு ஆயிருக்கு. இந்த ரீசன் எதனால இந்த மேஜரான ப்ராப்ளம் எதனால வருதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மெயினான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதை ஒரு சில அந்த ட்ரம் செட் பேப்பர் வந்து நல்ல பேப்பராக தான் வாங்குவோம் நம்ம, அதை வாங்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக மூட்டி உட்கார வச்சு நல்லா பர்ஃபெக்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குற மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருப்பான். சரி அதுக்கப்புறம் சவுண்டு நல்லா கேட்கல, அதுக்கப்புறம் டைட் வைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டைட் வைக்க அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட் வைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தான் வேலை பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா சைடில் கிளியும் இல்லாட்டி மேலே எங்கேயாச்சும் தூக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பார்க்காத டயத்தில் இப்போ தான் மூட்டை கட்ட அதுக்காக அவங்க கிழிஞ்சிட்டு வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அதை அவாய்ட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பறை மூட்டுற போய் பார்த்தீங்கன்னா உங்களோட போல்ட்டு அதுக்கப்புறம் அந்த கொக்கி இருக்குங்களே அது கரெக்டான பொசிஷனில் இருக்கா, பேப்பரை டேமேஜ் பண்ணாமல் இருக்கா, அப்படி நம்ம இதுக்கு மேலே வந்து டைட்டு வச்சுட்டு பேப்பரை மூட்டிட்டு ரெண்டு மூணு வேலைக்கு போயிட்டு டைட்டு வச்சோம்னா அந்த கொக்கி வந்து அந்த பேப்பரில் எந்த இடத்துல போய் டேமேஜ் பண்ணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் கரெக்டாக கெஸ் பண்ணி நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பேப்பர் வந்து பிசுறு அதை டேமேஜ் பண்ணாத மாதிரியும் கொக்கியில் இருக்க அந்த எஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத மாதிரியும் டைட் வச்சு இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொக்கியை போயிட்டு பேப்பர் ஆட்டோமேட்டிக் ஈஸியாக டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுமா பண்ணாதானே நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு கொக்கியை கொஞ்சம் நல்லா அதை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணாத மாதிரி பண்ணி நீங்கள் போட்டு போட்டிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஒரு சில வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, சரி அதில் பழைய பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பேப்பரில் கரெக்டாக போயிட்டு அந்த போல்ட்டு உட்காந்துருக்கும், லைட்டாக தான் உட்காந்துருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வேலைக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன அச்சு மாதிரி விடுவோம் கருப்பு கலரில் டைட் வைக்கிறப்ப அந்த கொக்கி போயிட்டு உட்காரோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அப்போ எல்லா சைடும் நோட் பண்ணி பாருங்கள், சின்ன சின்னதாக ஒரு விரிசல் மாதிரி விடுவோம், அது விழுந்துச்சுனா உங்கள் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளே பார்த்தீங்கன்னா தட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஜ்ஜு காரணம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிசல் மாதிரி விழுந்து பேப்பர் கிளியர் ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போல்ட்டை நல்லா நீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டாவது மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா பறை பேப்பர் ஒட்டும் போதே பார்த்தீங்கன்னா டபுள் பேப்பர் போட்டு ஒட்டுவாங்க, ஃபஸ்ட் பேப்பர் ஒட்டிட்டு ரெண்டாவது பேப்பர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிசிறி எடுத்துகிட்டே வந்து சரி அந்த இடத்துல பசங்க காஞ்சி சட்டு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா விட்டுட்டு சரி உள்ளுருங்க இருக்கும் அதை எடுத்து வச்சு உள்ளே அப்ளை பண்ணி நம்ம டைட் வச்சுட்டா கரெக்டாக இருக்கணும். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒட்டியிருக்க பேப்பர் எல்லாம் அது ஒரு ஓவரால் ஃபோர்ஸுங்கிறது நிறையாவே ஒட்டியிருக்கும், நல்லா அதுலேயே நல்லா நின்றுட்டுருக்கும். நீங்கள் அதை விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு பிசுறு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக லூஸாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்மலாக வைக்கிற டைட்டு அந்த ஒரு பிசுறுக்கு மட்டும் நார்மலாக வைக்கிற டைட்டு அதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக மேலே எடுத்துகிட்டு வரும், அதோட ஃபோர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணியிருப்பீங்களா அந்த சின்ன பிசுறில் கட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் லைட்டாக உள்ளே ஓடிட்டே வந்து அப்போ தெரியாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வேலை பாஞ்சு வேலை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது கொஞ்சம் லைஃப் வர மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அது உடனே இப்போ தான் முட்டணும் அதுக்காக உங்களுக்கு கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. இந்த அந்த பிசுரை மட்டும் கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாமல் எல்லா கரெக்டாக கட் பண்ணியிருக்க இடத்தையுமே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு டைட் பண்ணுங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேப்பர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும், நல்லா ஃபுல் டைட்டில் இருக்கும், நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கட்ட நல்லா கிளியாமலே இருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருக்க பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஹீட் அதிகமாக வர இடத்துலையோ இல்லை ரொம்ப ரொம்ப நேரமாக அந்த இடத்துல ஹீட் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு நல்ல சவுண்டு கேட்கக்கூடிய கட்டை கொண்டு போய் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட் வந்து அதை அப்சர்வ் பண்ணி டக்குன்னு வெடிச்சு போகிற மாதிரி வெடிச்சிடும் டக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஹீட் அப்சர்வ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிடும். ஏன்னா அந்த நம்ம பறையோட அந்த ஃபுல் செட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ணுச்சுன்னா ஒரு சில ஃபுல் டைட்டில் இருக்க பேப்பர் கட்டைங்க பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். ஸோ இதுவும் மெயினான ரீசன். ஸோ அந்த மாதிரி இந்த மூணு மெயினான ரீசன்ஸ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பறை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நல்லா வேலை செய்யும். ஸோ ஒர்க் ஃபார் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பேப்பரையும் மாற்ற தேவையில்ல, போல்ட்டையும் மாற்ற தேவையில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் பேப்பரை மாற்றுறப்ப போல்ட் நட்டை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணாதனால கூட ஒரு சில போல்ட் நட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செட்டே ஃபுல்லாக மாற்றுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ணி போகிறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிட்டு இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தெரியல கூட ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது இந்த எப்போ என்ன பண்ணால் வந்து ரொம்ப லைஃப் நல்லா இதை கொண்டு போவோம். அதுக்கப்புறம் சின்ன பறைய பற்றின ரிவ்யூ வீடியோஸ், ஒரு ஒரு கட்டம் எந்தெந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும், எந்த கட்டையும் எந்த போல்ட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஸோ எதுக்கு எது யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நான் வர வீடியோஸில் அடுத்தடுத்து மேக் பண்ணி போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா.